கண்டிப்பா வேலட்ல தான் சார் ஏறும், டைரக்டா அக்கௌண்ட்டுக்கு. வேலட்ல ஏறினாலும் நம்ம தான் இன்ஸ்டண்டா வந்து மாத்திக்கிறோம்ல நம்ம அக்கௌண்ட்டுக்கு, இன்ஸ்டன்ட் செட்டில்மெண்ட் தானே? ஆமாமா, அது அது புரியுதுங்க, இன்ஸ்டன்ட் செட்டில்மெண்ட் தான். ஆனா எல்லாமே இப்ப டிரான்சாக்ஷன் அதிகமா, இப்ப நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயும் மினிமம் ஒரு அமௌண்ட் இருக்கு ஐடி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு. கரண்ட் அக்கௌண்ட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 லட்சம் மேல போச்சுனாவே நம்ம ஐடி கட்டுற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு டைமும் வந்து வாலெட்ல ஏற அமௌண்ட் வந்து ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா அப்படிங்கும் போது, வாலெட்ல இருந்து நம்ம கரண்ட் அக்கௌண்டோ எஸ்பி அக்கௌண்டுக்கோ மாத்தி நம்ம வந்து வித்ட்ரா பண்றோம் அப்படிங்கும் போது நமக்கு ஐடி ப்ராப்ளம் வராதுங்களா? கண்டிப்பா வரும் சார், சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பண்ணும்போது வரும், கரண்ட் அக்கௌண்ட்ல பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி அந்த கரண்ட் அக்கௌண்ட் நம்ம வாங்குற கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்து இருக்கு. சரிங்க, வெறும் 2000 ரூபா நான் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றேன்னு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வாங்கினீங்கன்னா அதுக்கு 20 லட்சம் தான். நான் 5000 ரூபா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து 60 லட்சம். சரிங்க, நான் ஒரு 50000 ரூபா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றேன் உங்க கரண்ட் அக்கௌண்ட்ல, எனக்கு ஒரு லிமிட் கொடுங்க அப்படின்னா அவங்க 1 கோடி வரைக்கும் கொடுப்பாங்க. அப்ப வந்து அப்ப ஏன் சார் நம்ம அப்படி மெயின்டைன் பண்றதுனால மட்டும் என்ன சார் நடக்குது அப்படின்னா, நீங்க ஒரு பிசினஸ் கரண்ட் அக்கௌண்ட் அவங்க மாத்தி இதுக்கான கணக்கு வழக்குகளை வங்கியே சொல்லிடும் கவர்மெண்ட் கிட்ட. இப்ப என் கஸ்டமர் வந்து பண்றாரு, அதுல வந்து அவருக்கு லாபம் கம்மி தான், ஆனா அதுக்காக இது அவருக்கு வந்து நீங்க வந்து இந்த கணக்கு வழக்குகள் இவ்வளவு இத்தனை கோடி டிரான்சாக்ஷன் ஆனதுக்கான கணக்கு வழக்குகள் என்னுடைய கஸ்டமர் இந்த பிசினஸ் பண்றாரு அப்படிங்கறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணி ஃபைல் பண்ணிடுவாங்க. சரிங்க சார், கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது இந்த பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட் ரெடி பண்ணிக்கணும். அப்படிங்கும்போது அவங்க வந்து ஐடி ப்ராப்ளம் வராத அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. இப்போ நம்ம கிட்ட ஐடி வாங்குறவங்களுக்கு நம்ம அந்த அளவுக்கு கூட கொண்டு போறது இல்ல. சரிங்க, முதல் ஒரு மூன்று ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம். அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம எதையாவது ஒன்னு வந்து நம்ம ரீட்டைலருக்கு எது அடாப்ட் ஆகுதோ அதை கொடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட் எப்படி பாக்குதுன்னா, ஒரு தனி நபர் வருமானத்தை தான் பாக்குது, ஒரு ஃபேமிலி வருமானமா பாக்கல. ஓகே சார், நீங்க 20 லட்சம் பண்ணிக்கலாம், உங்க மிஸ்ஸஸ் 20 லட்சம் பண்ணிக்கலாம், உங்க சன் 18 வயசு மேல இருந்தா அவரும் 20 லட்சம் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்ல வருஷத்துக்கு. ஓகே சார், அவங்க செப்பரேட் அக்கௌண்ட்ல தான பண்றாங்க, பண்ண முடியும். அதாவது இது இப்படி பண்ணும்போது தனித்தனியா பாக்குது. இப்ப நம்ம ரீட்டைலர் எக்ஸாம்பிளுக்கு உங்களை எடுத்துக்கங்க. ஆமா, வருஷத்துக்கு 40 லட்சம் டிரான்சாக்ஷன் பண்ணுவேன். சரிங்க, இவ்வளவுதான் என்னுடைய டிரான்சாக்ஷன் நடக்குது, தோராயமா இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது 40 லட்சம் நடக்குது. ஓகே, அதுல வந்து என்னுடைய ஒரு அக்கௌண்ட்ல வந்து ஒரு 20 லட்சம் ஓகே நான் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு 20 லட்சத்துக்கு நான் 21வது லட்சத்தை தொட்டேன்னா நான் டிடிஎஸ்க்குள்ள போகணும். ஆமா, சார்ஜ் பண்ணோம். சரி, இதுக்கு என்ன அடுத்த வழி அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நான் கவர்மெண்ட் முன்ன சொன்ன மாதிரி கவர்மெண்ட் எப்படி பாக்குது, இண்டிவிஜுவலா தான் பாக்குது தனித்தனியா. கண்டிப்பா, அப்ப மிஸ்ஸஸ் பேர்ல ஒரு ஐடியே கிரியேட் பண்ணி ஃப்ரீயாவே கொடுத்துருவோம். நம்ம ஹஸ்பண்ட் ஐடி வச்சிருந்தாங்கன்னா மிஸ்ஸஸ் பேர்ல ஃப்ரீயா கொடுத்துருவோம். சரிங்க, மிஸ்ஸஸ் பேர்ல ஒரு ஐடி எடுத்துட்டு அவங்க பேர்ல ஒரு அக்கௌண்ட் பண்ணி அதுல ஒரு 20 லட்சம் ரூபா பண்ணுங்க. சோ 40 லட்சம் ரூபா என்னைக்கு உங்களுக்கு 40 லட்சம் ரூபாய தாண்டுதோ அன்னைக்கு இதே மாதிரி வாய்ப்பு இருந்தா அப்பாவோ அம்மாவோ இல்ல மாமனோ மச்சானோ அவங்கெல்லாம் வந்து டிரான்சாக்ஷனை கொடுக்க மாட்டாங்க. வங்கி அக்கௌண்ட்லயே 500 ரூபா வச்சிருக்கிறது பெரிய விஷயமா கூட இருக்கும். இது இந்த மாதிரி வாய்ப்புகளை ஒரு வகையில பயன்படுத்திக்கலாம் சார், சிம்பிளா இருக்கிற வரைக்கும். சார் சார் ஒரு நிமிஷம், அண்ணா இல்லைங்க தம்பி, அவருக்கு அசிபா பேர் பண்ணிக்கலாம். மினிமம் டிரான்சாக்ஷன் வரைக்கும் இதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே, ஆனா நம்ம ஒரு வெயிட்ட தூக்கணும், ஒரு 100 கிலோ வெயிட்ட தூக்கணும். நம்மளால எவ்வளவு தூக்க முடியும், 50 கிலோ தூக்க முடியும்னா இன்னொருத்தர் இருந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு 50 டிவைடட் பண்ணி கொடுக்கலாம். சொல்றீங்க, அதே தானா வாங்கிக்கலாம், ரெண்டு ஒண்ணுதான். ஆ ஆ ஆ சொல்லுங்க சார்.
அதான் சார், ஒரு 100 கிலோ இருக்குன்னா நீங்க ஒரு 50 கிலோ டிவைடட் பண்ணிக்கலாம். ஆனா 150 கேஜி வரும்போது ரெண்டு பேரு தான் ஆள் இருக்கும் போது அது சாத்தியம் இல்லை இல்லையா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, 150 வரும்போது நம்ம என்ன பண்ணணும் சார், அதிகமா வருது எனக்கு 20 லட்சத்தெல்லாம் தாண்டுது, வருஷம் 1 கோடி பண்ணுவேன் அப்படிங்கும் போது நம்ம அடுத்த செக்டருக்கு போறோம். நம்ம ஃபினோல வந்து ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த இப்ப எல்என்டி, பஜாஜ், முத்தூட்டு, ஸ்ரீராம், இந்த மாதிரி மைக்ரோ பினான்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே 184 வகையான கலெக்ஷன்ஸ் இதுல கட்டலாம். அவங்க கொண்டு வந்து ஈவினிங் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க, பணத்தை வாங்கிட்டு அப்படியே மாத்திக்கலாம். இப்ப நீங்க உங்க அக்கௌண்ட்க்கு போகாது, இது எல்லாம் அது சாத்தியம்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான் சார் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு. அதுதான் சொல்றேன், எல்லா நாளும் சாத்தியம் தான். ஏன்னா இப்ப அது நம்ம பினோல இருக்கிறது 34 கலெக்ஷன் இருக்குது. எல்என்டி வரலனா ஸ்ரீராம் வருவாங்க, ஸ்ரீராம் வரலனா வயா பைனான்ஸ் வருவாங்க, வயா வரலனா ஜனா வரும், ஜனா வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து பஜாஜ் வரும், பஜாஜ் வரலனா முத்தூட் வரும், மணப்புறம் கோல்டு லோன் வரும். இப்படி 184 கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஓலா டாக்ஸி வரும். இன்னும் சொல்லிட்டே எல்லாமே நம்ம வந்து கனெக்ட்ல வச்சுக்கிட்டோமா, வாலெட்ல அமௌண்ட் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணாம டைரக்டா வந்து இப்ப டிரான்சாக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி அவங்க போன்ல நம்ம கட்டிட்டோம்னா. எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா சார், எனக்கு வந்து 20 லட்சம் லிமிட் இருக்கு. இந்த 20 லட்சத்தை தாண்டும் போது எனக்கு ஒரு 30 லட்சம் வரைக்கும் போகுது. இந்த 10 லட்சத்துக்கான ஒரு ஒரு பாதுகாப்பு, அதாவது எனக்கு ஒரு ஃப்ரீனஸ் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ 20 லட்சம் பண்றீங்க சரியா, 20 லட்சம் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப 20 லட்சம் பண்ணும் போது இடையில இடையில பிளிப்கார்ட் இவங்க எல்லாம் வராங்க, பிளிப்கார்ட்ல இருந்து எல்என்டி இவங்க எல்லாம் வராங்க. அப்ப 2-2 லட்சம் 2-2 லட்சம் இப்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரதா வச்சுக்கீங்களேன், இப்ப 10 நாளைக்கு 2 லட்சம் பண்றதா வச்சுக்கீங்க. ஓகே, இப்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரதா இருந்தா, அப்ப 10 நாள்ல எவ்வளவு பண்ணிருப்பீங்க? 10 லட்சம் தான் உங்க அக்கௌண்ட் பண்ணிருப்பீங்க. 10 லட்சம் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் இதுல தான் காட்டுவோம். நம்ம ஒரு தனிநபர் அவர் நம்மளுடைய அக்கௌண்ட் இருந்ததுதான் மற்ற பிசினஸ் பண்றதோ நம்ம அக்கௌண்ட்ல தான் வரும். அப்படிங்கும் போது கூடுதலா போகும் இல்ல, அதுதான் பிசினஸ் பண்றோம் அப்படிங்கும் போது அது மாதிரி வரும். அதுதான் சார் சொல்றேன், அடிப்படை பிசினஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து குறைக்கிற மெத்தட் தான் நான் இதை சொன்னேன். நீங்க கேட்டீங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தா கொஞ்சம் சம குறையும் உங்களுக்கு. நீங்க ரெகுலரா வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திட்டீங்கன்னா முழுசா சம குறைஞ்சிடும். இது ஒரு கனெக்ட் வந்து ரெகுலர் புடிச்சிக்கணும். மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு வித்ட்ராவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம், மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு நம்ம அந்த மாதிரி வந்து எல்என்டி போன்ற கம்பெனிலாம் நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா, நம்ம வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா இந்த ரிஸ்க்ல இருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். அப்படிதாங்களா? இது ஒரு ஃபேக்ட். இப்போ அடுத்த வழி என்ன அப்படின்னா, மணி ட்ரான்ஸ்ஃபர் இதே மாதிரி எல்என்டி பஜாஜுக்கு பதிலாக பக்கத்து கடைக்காரர் வந்து 1000 ரூபாய் 20 ரூபாய் வாங்கிட்டு தான் வேற ஒரு பேங்க் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாருன்னு வச்சுக்கீங்களேன். ஆமா, நீங்க 1000 ரூபாய்க்கு 10 ரூபாய் வாங்கிட்டு பண்ணலாம். அதான் கொஞ்சம் சர்வீஸ் பண்ற மாதிரி பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் அதிகமா பண்ணலாம். கூட உங்களுக்கு மாறிக்க அங்கேயே. ஓகே ஓகே சார். இது ஒரு ஃபார்மெட் இருக்கு. இந்த ஃபார்மெட்டையும் விட்டீங்க, எனக்கு அடுத்து ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேலெட்டுக்கே ஒரு ஏடிஎம் கார்டு தரக்கூடிய ஐடி சூரியோதய பேங்க் பிசி பாயிண்ட் வந்து வேலெட்டுக்கே ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மந்த்லி வந்து 5 டைம்ஸ் மட்டும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் வேலெட்ல இருந்து ஏடிஎம் கார்டு போட்டு நேரடியாக எந்த ஏடிஎம் வேணாலும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு மேற்கொண்டு நீங்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒவ்வொரு முறையும் ஏடிஎம் கார்டு போடும்போது 20 ரூபாய் 21 ரூபாய் சார்ஜ் பண்ணணும். எனக்கு பரவாயில்ல சார், அந்த 21 ரூபாய் சார்ஜ் போனா பரவாயில்ல அப்படின்னா நீங்க நீங்க வந்து அது ஓகேன்னா அந்த வே யூஸ் பண்ணலாம். 10 ரூபாய் அந்த வே. சாரி, ஏன் கடையில் இருக்கேன் அதனால எல்லாமே நம்ம எல்லாம் பார்த்து பழகி வந்தவங்க தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி, பார்த்துக்கிட்டே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அதை வந்து நம்ம அந்த இந்த வேவும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. இது தாண்டி லாஸ்டாக பினோவுக்கு மட்டும் கேஷ் டெபாசிட், கேஷ் வித்ட்ரா, இப்போ ஏஇபிஎஸ், மைக்ரோ ஏடிஎம், இது எல்லாத்துக்குமே பர்சன்டேஜ்ங்கிறது ஒன்று தான், 0.2% மட்டும் தான் வரும் பேங்க் சைடு வந்து.
ஆமா இதுல எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு வே இருக்கு, சினோவுக்கு மட்டுமே உரியது அது, கேஷ் டெபாசிட், ஆதார் டெபாசிட்னு ஒன்று இருக்கு. சரிங்க, அந்த வங்கி அந்த கஸ்டமர் வேலெட்ல 10,000 இருக்குன்னு வச்சுங்களேன், யூனியன் பேங்க் கஸ்டமர் வேறதா இருக்குன்னு சொல்லிடுறேன், ஒன்னு 10 ரூபா கம்பெனி வேறதான் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா சார், கேஷ் டெபாசிட் ஆதார் கேஷ் டெபாசிட்னு ஒண்ணு வந்து ஃபினோல இருக்கு. ஓகே சார், இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அந்த மாடல் தான். இப்போ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒருத்தர் அக்கௌண்ட் வச்சிருக்காரு, பணம் 10,000 ரூபா எடுத்துட்டு வராருன்னா அவர் ஆதார் மூலமா ஃபிங்கர் வச்சு அப்படியே அதே அவரோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருலாம். அவரோட அக்கௌண்ட் கொள்ள நீங்க போட தேவையில்ல. இதுக்கு வந்து உங்களுக்கு பேங்க் சைட்ல இருந்து 1,000 ரூபாய்க்கு 50 பைசா 100 ரூபாய்க்கு 50 பைசானே கமிஷன் கொடுக்குறாங்க. இத்தனை வழிகள் பினோல இருக்கு, நம்ம இதெல்லாம் பயன்படுத்தும் போது போக தேவையில்ல. ஓவரால் நம்ம அதிகமா டிரான்சாக்சன் நடக்குது சார், என்னுடைய வருமானமே மாசம் 1,00,000 ரூபா அப்படிங்கும் போது உங்களுக்கு குரோர் கணக்குல போகும். அப்படி போகும்போது நீங்க வந்து ஜிஎஸ்டி டிடிஎஸோட ஒரு ஃபைல் பண்ணி நல்ல ஒரு மிக ஒரு அன்லிமிட்டெட் கரண்ட் அக்கௌண்ட் தான் நம்ம அதை பண்ண முடியும். இவ்வளவு வழிகள் இருக்கு, என்னால வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 50 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு 1 கோடி வரைக்கும் பண்ணோம்னா இந்த வழிகள் எல்லாமே வந்து நம்ம அதை மேனேஜ் பண்ண முடியும். இதுக்கு மேல போகும்போது நம்ம அதை கவர்மெண்ட்டோட ரூல்ஸ்ல என்னவோ அந்த இதுவும் எல்லாமே ரூல்ஸ் தான், இந்த ரூல்ஸ்க்குள்ள நம்ம பண்ணிக்கலாம் எல்லாமே. அவங்க அப்போ வாங்கி கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து ஒரு நாளுக்கு 10 லட்சம் வெளியே கொடுக்குறீங்க வேலட்ல இருக்குன்னா எல்என்டிலிருந்து 10 லட்சம் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிட்டு நீங்க வந்து பில் அடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினா சொல்லுங்க. இப்போ இந்த ஆப்ஷனே இல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, லிக்விட் கேஷ் வந்து நமக்கு வந்து செலவாயிடுது, வாலெட்ல ஏற அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணனா பேங்க் வழியா நம்ம வந்து ஏடிஎம்மோ இல்ல வந்து செக் புக்கோ பயன்படுத்தி தான் அக்கௌண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வழி இல்லைன்னா அப்படிதான் பண்ண முடியும். சொன்ன மெத்தட் தான். ஃபேமிலியில நம்ம நம்மளோட எல்லா இது நபர்களோட திருச்சி ஷேர் பண்ணிக்கிறோம், இதுல இருந்து மூவ் பண்ணிக்கிறோம், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வைஃப் அக்கௌண்ட்டுக்கோ பர்சனல் அக்கௌண்ட்டுக்கோ மூவ் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஐடி ப்ராப்ளத்துல இருந்து கொஞ்சம் சேவ் ஆகலாம். அப்படிதாங்களா? இந்த ஒரு வே தான் அந்த இடத்துல இருக்குது, அதுக்குதான் நம்ம அதனாலதான் நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்க ஏற்கனவே பேர்ல ஐடி வச்சிருக்கீங்க, இப்ப நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபேமிலிக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவோம், ஃப்ரீயாவே ஐடி கொடுத்து நாங்க உதவி பண்ணுவோம், நீங்க அந்த மாதிரியும் ஒரு வாய்ப்பு பண்ணிக்கலாம். சரிங்க சார், இப்ப எனக்கு அது ஓகே. லிக்விட் கேஷ் வந்து கேஷ் டெபாசிட்டுக்கு எப்படி சார், அது வாலெட்ல இருந்து டைரக்டா கேஷ் டெபாசிட் பண்ணணும், அக்கௌண்ட் இல்லாம நம்ம அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா கொண்டு போகாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்க எஸ்பிஐ அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு பண்ணி அதுல இருந்து மூவ் பண்ணி தான் வாலெட்டுக்கு வந்து லோட் பண்றோம். அது இல்லாம இருக்கிற கேஷ் வந்து எனக்கு டெபாசிட் வேணும், நம்ம வந்து பேங்க்கே போல. நான் இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா கேஷ் கையில் இருக்கு, அந்த கேஷ் வந்து எனக்கு வாலெட்ல வரணும் இன்னைக்கு ஈவினிங் 2 லட்சம் ரூபா எனக்கு கையில் இருக்கு, அது எப்படி சார் பண்றது? அதே நீங்க ஏடிஎம்ல போட்டீங்கன்னா லோட் ஆயிடும் சார், வாலெட் கிட்ட இருக்கா? டைரக்டா வாலெட்டுக்கு பண்ண முடியுங்களா? டைரக்டா வாலெட்டுக்கு தான், உங்க அக்கவுண்ட்க்கு போகாது. பேங்க் அக்கவுண்ட்க்கு போகாம ஃபினோ பேமெண்ட் அக்கவுண்ட்க்கு வாலெட்டுக்கு வரணும். அந்த மாதிரி நீங்க எப்படி அக்கவுண்ட் வச்சீங்களோ அது மாதிரி ஃபினோவே கரண்ட் அக்கவுண்ட் வச்சிருக்குது. ஓகே ஓகே, அது அன்லிமிட்டெட் கரண்ட் அக்கௌண்ட், எத்தனை கோடி வேணாலும் போட்டுக்கலாம். நீங்க அதுல போட்டீங்கன்னா அவங்களே டைரக்டா உங்க வாலெட்டுக்கு லோட் பண்ணி விட்டுருங்க. சாதாரணமா ஐடி மட்டும் வாங்கிட்டு அந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு கேக்குறேன். ஐடி இப்ப வாங்குறேன், சாதாரணமா பண்ணலாம். 13 வங்கி நம்ம கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, இதெல்லாம் வச்சிருக்காங்க. இல்ல கரண்ட் அக்கௌண்ட் ஃபினோ அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாதான் அந்த சர்வீஸ் வர முடியுங்களா? இப்ப நீங்க ஐடி கொடுக்குறீங்க இல்லைங்களா? ஐடி வாங்கினாவே ஓகேங்களா? ஐடி வாங்கினா போதும் சார், அவங்க எல்லாம் ஆல்ரெடி கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, நீங்க எதுவும் ஓபன் பண்ண தேவையில்லை. இப்ப அதுல ஏடிஎம் தர மாட்டீங்களா? அதுக்கு ஏடிஎம் கார்டு இருக்கு. இல்ல இப்ப கரண்ட் அக்கௌண்ட் இப்ப ஐடி ஓபன் பண்ணிடுறேன், கேஷ் டெபாசிட்டுக்கு நம்ம வந்து டைரக்டா ஃபினோ அக்கௌண்ட் கட்டிடுறோம், வித்ட்ராவுக்கு அதே மாதிரி ஃபினோ அக்கௌண்ட்ல இருந்து வித்ட்ராவுக்கு ஒரு ஏடிஎம் கொடுத்துட்டு அந்த அக்கௌண்ட்ல எடுத்துக்கலாம்ல? அது கேக்குறேன். இருக்கு சார், இது என்னன்னா ஒவ்வொரு ஐடிக்கு இப்ப ஃபினோல வந்து நீங்க வித்ட்ரா பண்றதுக்கு ஏடிஎம் கார்டு தரல. ஓ, வித்ட்ரா பண்றதுக்கு தான் முன்னாடி சொன்ன எல்லா வழிகளையும் ஏதாவது ஒரு வழி. இல்ல இல்ல, அது புரியுது. ஓகே சார், ஓகே ஓகே. அது நீங்க ஐடியா இருக்கு, டெபாசிட்டுக்கு டைரக்டா பண்ணிக்கலாம். 13 பேங்க் வந்து லிங்க் இருக்கு, அதுல வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம், வாலெட்ல லோட் பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க இல்ல சார், எனக்கு வந்து வித்ட்ரா பண்றதுக்கு ஏடிஎம் கார்டு வேணும்னா அது ஒரே ஒரு ஐடியில தான் கொடுக்குறாங்க, அது வந்து சூரியோதயா பேங்க் ஐடினு ஒரு ஐடியில கொடுக்குறாங்க. இதுக்கு அதுக்கு என்ன சார் டிஃபரண்ட்?
இரண்டும் பேங்கிங் செக்டார் தான் சார். அவங்க வந்து லோன் கொடுக்குற லோன் வந்து ரூரல்ல நிறைய பேருக்கு லோன் கொடுக்குற ஐடி சூரியோதயா பேங்க் ஐடி. ஓகே சார். இவங்க வந்து பேமெண்ட் பேங்காக இருந்தது இப்போ ஷெட்யூல்டு பேங்காக மாதிரி அடுத்தது மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்காக மாறக்கூடிய செக்டார் தான் ஃபினோ. இதோட ப்ரொமோஷன் இருக்குங்களா? அதே இல்லை அது கீழே தான் இருக்கா? ஆமாம் சார் இருக்குது சார். இப்போது ஏர்டெல் பேமெண்ட் பேங்கு, பேடிஎம் பேமெண்ட் பேங்கு, போஸ்டல் பேமெண்ட் பேங்க்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த லைன்ல ஒரு வங்கி உருவானுச்சு. அதாவது 2016 அந்த சின்ன செக்டாரை உருவாக்கும் போது பேமெண்ட் பேங்க் ஒரு செக்டார் உருவாக்குனாங்க. சரிங்க. அதுல வந்தவங்க எல்லாம் இவங்க ஏர்டெல், பேடிஎம், இந்த போஸ்டல் பேமெண்ட் பேங்க், இது நம்ம பினோ பேமெண்ட் பேங்க்லாம், இவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் மூலமா